நுகர்வோருக்கு விநியோகித்த வெற்று சமையல் எரிவாயு சிலிண்டர்களை மீள கையேற்க லேப்ஸ் கேஸ் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. டிசம்பர் 5ஆம் தேதிக்கு முன்னர் விநியோகிக்கப்பட்டு இதுவரை எரிவாயு நிறைவடையாத சிலிண்டர்களை மீள ஒப்படைக்குமாறு கோரப்பட்டுள்ளது. தமது உரத்தினை ஏற்க மறுத்த இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள சீனாவின் உட நிறுவனமானது இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆலோசனைக்கமைய கட்சியின் கொள்கைகளை வகுக்கும் நடவடிக்கைகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் பால் மாவின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் எடையுடைய பால் மாவின் விலை 150 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டு பொறுப்பை ஒருபோதும் மீறவில்லை என ஸ்ரீலங்கா அமைச்சர்களான உதய கமன்பில விமல் வீரவன்ச மற்றும் வாசுதேவ நாணயக்காரர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். அமைச்சரவையில் விவாதிக்க வேண்டிய விடயங்களை வெளியில் விமர்சிப்பது அமைச்சரவை கூட்டு பொறுப்பை மீறும் செயற்பாடு எனின் அமைச்சரவையில் ரகசியமான தீர்மானங்களை முன்னெடுப்பதும் அமைச்சரவை கூட்டு பொறுப்பை மீறும் செயற்பாடு என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டின் விவசாய உற்பத்தி 30 முதல் 35% வரையில் குறைந்தால் அது வாரிய பிரச்சனையாக உருவாகும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் விவசாய பீட பேராசிரியர் புத்தி பாரம்பே தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களை மீண்டும் கடமைக்கு அழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் அனைத்து அரசு பணியாளர்களும் சேவைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. டெல்டா மற்றும் ஒமிக்ரான் திரிபு காரணமாக உலகம் முழுவதிலும் கொரோனா தொற்று உறுதியாளர் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு பதிவாகும் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது.